தளபதி 63 இந்த படத்தை பற்றி எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோ அதே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு தான் வந்து தளபதி 63 மெயினான வில்லன் வந்து எஸ்ஆர்கே, அதாவது ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் தான் வந்து பண்ணுறாரு. கூடி சீக்கிரத்தில் டீம் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து இப்போ தளபதி 63 ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடந்திருக்கு. இப்போ தளபதி 63க்கான ஷூட்டிங் வந்து எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஈவிபியில் வந்து பிரம்மாண்டமான ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமை வந்து செட்டாக போட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அந்த இடத்துல என்னெல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி பாஸ்ட்டில் வந்து ஃபுட்பால் விளாட்ற மாதிரியும் இப்போ ஒரு ஃபுட்பால் டீமுக்கு வந்து கோச் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதம் எண்டோட சென்னையில் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்த ஷெட்யூல் வந்து டெல்லியில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துச்சு. இப்போ நேற்று வந்து ஒரு சம்பவம் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் வந்து தளபதி 63 ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஷூட்டிங் நடக்கிறப்ப வந்து பல லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பெரிய படம் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்றதுக்காக பல விதமான லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலே வந்து ஃபோக்கஸ் ஐட் வந்து நிறைய செட் பண்ணி அப்படி ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படின்றது தெரியல. 100 அடிக்கு மேலே வந்து ஃபோக்கஸ் ஐட்டு அது கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த 10 கிலோ வெயிட் வந்து 100 அடிக்கு மேலே வந்து கீழே விழுந்து லைட்மேன் ஒருத்தர் செல்வராஜ் அப்படின்றவர் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காரு. செல்வராஜ் அப்படின்றவர் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டு இப்போ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இவருக்கு என்ன நடந்துச்சு, அதாவது இப்போ 100 அடிக்கு மேலே வந்து ஃபோக்கஸ் ஐட் நிறைய செட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் என்னெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் சரியாக பண்ணாங்களா, இல்லை யாரு ஒருத்தர் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதும் சரியாக தெரியல. எது எப்படியோ செல்வராஜ் வந்து கூடி சீக்கிரத்தில் வந்து குணமாகி மறுபடியும் ஷூட்டிங் வந்து கலந்துக்கணும் அப்படின்றதான். அதே மாதிரி ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவருக்கு தகுந்த ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இனிமேல் நிறைய லைட்மேன்ஸ் இந்த மாதிரி கீழே வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து, அதாவது நம்ம வேலையை வந்து 100% கொடுக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள் வந்து நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உண்மையிலே ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும் அப்படின்றதான். கூடி சீக்கிரத்தில் லைட்மேன் செல்வராஜ் வந்து குணமடைந்து மறுபடியும் தளபதி 63 ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கணும் அப்படின்றதான் எல்லாரும் வந்து கடவுள்கிட்ட வேண்டுகிறோம். அண்ட் இன்னொரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து தளபதி 63 இந்த படத்தோட கதை வந்து என்னோட கதை தான் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் செல்வா வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இதுக்கான கேஸ் வந்து நடந்துட்டே இருக்கு. நேத்து இதுக்கான வாய்தா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி தரப்புல இருந்து ஒரு ஜட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது உங்க தரப்புல இருக்க நியாயத்தை வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து எப்போ விசாரணைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் இந்த கேஸ் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது செல்வா சைடில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஜட்மெண்ட் வர வரைக்குமே வந்து தளபதி 63 இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்கு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வருது அப்படின்றது எல்லாமே வந்து ஜூன் மாசம் தான் தெரியும். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு.